20 கோடி ஆண்டுகள் பழமையான கண்டம் மொரிஷியஸ் தீவுக்கடியில் கண்டுபிடிப்பு. தினம் தினம் ஏதோ ஒரு கண்டுபிடிப்பின் மூலம் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். அதிலும் அவர்களது கண்டுபிடிப்பு புவியியல் சார்ந்து இருக்கையில் அது அனைத்து தரப்பை சார்ந்த மக்களையும் வியக்க வைக்கிறது. இதோ இப்போது சமீபத்திய ஆய்வில் மொரிஷியஸ் தீவுக்கு அடியே 20 கோடி ஆண்டுகள் பழமையான கண்டத்தை கண்டறிந்து கூறியுள்ளனர் ஆராய்ச்சியாளர்கள். புதிய ஆய்வு. மொரிஷியஸ் தீவிற்கு அடியில் பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னர் மறைந்த கண்டம் ஒன்று இருப்பதாகவும் அதற்கான கூறுகளை கண்டறிந்துள்ளதாகவும் ஆராய்ச்சியாளர்கள் புதிய ஆய்வு ஒன்றில் கூறியுள்ளனர். கடலும் நிலமும். நமது உலகமானது நிலம், கடல், நீர் என இரண்டு பங்குகளை கொண்டுள்ளது. இப்போது நீரின் பங்கு பெருமளவில் இருந்தாலும் கடல் தோன்றுவதற்கு முன்னரே நிலம் தோன்றிவிட்டது என அறிவியல் கூறுகிறது. நிலத்தில் உள்ள பாறைகள் 700 கோடி ஆண்டுகள் பழமையானவை. ஆனால் கடலில் இருக்கும் பாறைகள் அப்படி இல்லை என்கின்றனர் ஆராய்ச்சியாளர்கள். மொரிஷியஸ் தீவு. மொரிஷியஸ் தீவானது 90 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றியிருக்கலாம் எனப்படுகிறது. ஏனெனில் இந்த தீவில் காணப்படும் பாறைகள் அந்த அளவு பழமையாக தான் காணப்படுகிறது. சிர்கான்ஸ் கனிமம். ஆனால் புதிய ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ள சிர்கான்ஸ் கனிமம் 300 கோடி ஆண்டுகள் முந்தைய காலத்தை சேர்ந்தது எனப்படுகிறது. இது ஆராய்ச்சியாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. வெறும் 90 லட்சம் ஆண்டுகள் பழமையான மொரிஷியஸ் தீவுக்கு அடியே 300 கோடி பழமையான கண்டம் இருப்பது ஆச்சரியத்தை அளிக்கிறது. கோண்ட்வானா மகா கண்டம். ஆராய்ச்சியாளர்கள் இந்த பகுதி 20 கோடி ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த கோண்ட்வானா மகா கண்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் என்று கருதுகின்றனர். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நன்றி. வணக்கம்.